தந்தை மகன் கூயாவின் பேராலே ஆமீன். புண்ணத்தையும் மன்னத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் சூயாவியாரிடமிருந்து பிறந்தார். போந்தி பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்து ஒரு அமைந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்து கலந்தரலி இல்லாமல் தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூயாவியாரே நம்புகின்றேன். உறவு ஒன்றைப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமேன். நிலையில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயதென போற்ற பெருக, மத ஆட்சி வருக, மத திருவிழா மண்ணிலையில் நிறைவேறுவது போல மண்ணிலையில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதே. தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலாம். அருணரைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெங்களுக்குள்ளே ஆசை பெற்றவர் நீரே. உம்முடைய திருவை திங்கன்யா இயேசு மாசை பெற்றவரே. மரியே இறைவனின் தாயே, பால்களாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது மங்கள ரப்பின் வேளையிலும் வண்டிக் கொள்ளுமாமே. அருணரைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெங்களுக்குள்ளே ஆசை பெற்றவர் நீரே. உம்முடைய திருவை தந்தைக்கு மகனுக்கும் தூயாவிக்கும் மாட்சிமை உண்டா கடவுள் இருந்தது போல இப்பொழுதும் அப்பொழுதும் நனம் இருப்பதாக ஆமேசுவே. எங்கள் பாவங்களை பொறுத்தருளம். உங்களை நெருப்பன் என்று மீட்டருளம். எல்லா துமாக்களையும் பாதையில் வழி நடத்தியருளம். மதியமாக உதவி செய்தருளம். கபரியில் தூதன் பெருமாதாக்கு மங்கள வார்த்தை சொன்னதை தியானித்து தாழ்ச்சியுடன் வாழ வரம் கேட்போமாக. முன்னிலையில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயதென போற்ற பெருக, மத ஆட்சி வருக, மத திருவிழா முன்னிலையில் நிறைவேறுவது போல மண்ணிலையில் நிறைவேறுக. உங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதே. அருணரைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெங்களுக்குள்ளே ஆசை பெற்றவர் நீரே. உம்முடைய திருவை திங்கன்யா இயேசு மாசை பெற்றவரே. மரியே இறைவனின் தாயே, பால்களாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது மங்களரப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுமாமே. அருணரைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெங்களுக்குள்ளே ஆசை பெற்றவர் நீரே. உம்முடைய திருவை திங்கன்யா இயேசு மாசை பெற்றவரே. மரியே இறைவனின் தாயே, அருணரைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெங்களுக்குள்ளே ஆசை பெற்றவர் நீரே. உம்முடைய திருவை திங்கன்யா இயேசு மாசை பெற்றவரே. மரியே இறைவனின் தாயே, பால்களாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது மங்கள ரப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுமாமே. அருணரைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெங்களுக்குள்ளே ஆசை பெற்றவர் நீரே. உம்முடைய திருவை திங்கன்யா இயேசு மாசை பெற்றவரே. மரியே இறைவனின் தாயே, பால்களாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது மங்கள ரப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுமாமே. அருணரைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெங்களுக்குள்ளே ஆசை பெற்றவர் நீரே. உம்முடைய திருவை திங்கன்யா இயேசு மாசை பெற்றவர். மரியே இறைவனின் தாயே, பால்களாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது மங்கள ரப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுமாமே. அருணரைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெங்களுக்குள்ளே ஆசை பெற்றவர் நீரே. உம்முடைய திருவை திங்கன்யா இயேசு மாசை பெற்றவரே. மரியே இறைவனின் தாயே, பால்களாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது மங்கள ரப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுமாமே. அருணரைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே
கிருபங்களுக்குள்ளே ஆசை பெற்றவர் நீரே, உம்முடைய திருவை திங்கன்யா இயேசு ஆசை பெற்றவரே, பெற்றவரே,
பெற்ற மேரியே வாழ்க. ஆண்டவருமுடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய சிறு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது மங்கள் வேளையிலும் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. உலகத்தில் இருந்தது போல இப்பொழுதும் அப்பொழுதும் அண்ணன் இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்திருடம், எங்களை நரக நெருப்பில் இருந்து மீட்டிருடம், எல்லா ஆத்துமாக்களையும் முன்ன பாதையில் வழி நடத்தியிருடம். மதை இரக்கம் அதிகமாக வேண்டியவர்களுக்கு சிறப்பான உதவி செய்திருடம். இயேசு பிறந்ததை தியானித்து எளிமையை விரும்பி ஏற்றுவாளும் வரம் கேட்போமாக. விண்ணிலையில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயதென போற்ற பெறுக, மத ஆட்சி வருக, மது திருவிழம் விண்ணிலையில் நிறைவேறுவது போல மண்ணிலையில் நிறைவேறுக. மரியே வாழ்க, ஆண்டவருமுடனே பெங்களுக்குள்ளே ஆசை பெற்றவன் நீரே. உம்முடைய திருவை திங்கன்யா இயேசு மாசை பெற்றவரே. மரியே இறைவனின் தாயே, பார்க்கலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது மங்கள நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவருமுடனே பெங்களுக்குள்ளே ஆசை பெற்றவன் நீரே. உம்முடைய திருவேற்றிங்கன்யா இயேசு மாசை பெற்றவரே. மரியே இறைவனின் தாயே, பார்க்கலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது மங்கள ரப்பின் வேளையிலும் அண்டிக்கொள்ளும். ஆமென். நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவருமுடனே பெங்களுக்குள்ளே ஆசை பெற்றவன் நீரே. உம்முடைய திருவேற்றிங்கன்யா இயேசு மாசை பெற்றவரே. மரியே இறைவனின் தாயே, பார்க்கலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது மங்கள ரப்பின் வேளையிலும் அண்டிக்கொள்ளும். மரியே வாழ்க, ஆண்டவருமுடனே பெங்களுக்குள்ளே ஆசை பெற்றவன் நீரே. உம்முடைய திருவயிற்றிங்கன்யா இயேசு மாசை பெற்றவரே. மரியே இறைவனின் தாயே, பார்க்கலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது மங்கள ரப்பின் வேளையிலும் அண்டிக்கொள்ளும். ஆமென். நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவருமுடனே பெங்களுக்குள்ளே ஆசை பெற்றவன் நீரே. உம்முடைய திருவயிற்றிங்கன்யா இயேசு மாசை பெற்றவரே. மரியே இறைவனின் தாயே, பார்க்கலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது மங்கள ரப்பின் வேளையிலும் அண்டிக்கொள்ளும். ஆமென். நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவருமுடனே பெங்களுக்குள்ளே ஆசை பெற்றவன் நீரே. உம்முடைய திருவயிற்றிங்கன்யா இயேசு மாசை பெற்றவரே. மரியே இறைவனின் தாயே, பார்க்கலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது மங்கள ரப்பின் வேளையிலும் அண்டிக்கொள்ளும். ஆமென். நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவருமுடனே பெங்களுக்குள்ளே ஆசை பெற்றவன் நீரே. உம்முடைய திருவயிற்றிங்கன்யா இயேசு மாசை பெற்றவரே. மரியே இறைவனின் தாயே, பார்க்கலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது மங்கள ரப்பின் வேளையிலும் அண்டிக்கொள்ளும். ஆமென். நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவருமுடனே பெங்களுக்குள்ளே ஆசை பெற்றவன் நீரே. உம்முடைய திருவயிற்றிங்கன்யா இயேசு மாசை பெற்றவரே. மரியே இறைவனின் தாயே, பார்க்கலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது மங்கள ரப்பின் வேளையிலும் அண்டிக்கொள்ளும். ஆமென். நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவருமுடனே பெங்களுக்குள்ளே ஆசை பெற்றவன் நீரே. உம்முடைய திருவயிற்றிங்கன்யா இயேசு மாசை பெற்றவரே. மரியே இறைவனின் தாயே, பார்க்கலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது மங்கள ரப்பின் வேளையிலும் அண்டிக்கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவிக்கும் ஆட்சிமை உண்டாக கடவுள். உலகத்தில் இருந்தது போல இப்பொழுதும் அப்பொழுதும் அண்ணனும் இருப்பதாக. ஆமென். எங்கள் பாவங்களை பொறுத்தருளம், எங்களை நிறைய நெருப்பில் நின்று மீட்டருளம், வழி நடத்தியருளம், அதிகமாக வேண்டியவர்களுக்கு சிறப்பான உதவி செய்தருளம். இயேசுவை ஆலயத்தில் காணிக்காக ஒப்பு கொடுத்ததை தியானித்து இறை திருவுளத்துக்கு படிந்து நடக்க வரம் கேட்போமாக. உன்னலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, மத பெயர் தூயதென போற்ற பெருக, மத ஆட்சி பெருக,
மத திருவிழ மண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும். தீமையில் இருந்து எங்களை விடுவித்தரலாம். அருள் மிக பெற்ற மரியை வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. இறைவனின் தாயை பாவிகளாயிருக்கிறவங்களுக்காக இப்பொழுது மங்கள் பெண்களையிலும் கொள்ளும். ஆமீன். அருள் மிக பெற்ற மரியை வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. இறைவனின் தாயை பாவிகளாயிருக்கிறவங்களுக்காக இப்பொழுது மங்கள் பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தாயே பாவிகளாயிருக்கிறவங்களுக்காக இப்பொழுது மங்கள் பெண்களையிலும் வண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தாயே பாவிகளாயிருக்கிறவங்களுக்காக இப்பொழுது மங்கள் பெண்களையிலும் வண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தாயே பாவிகளாயிருக்கிறவங்களுக்காக இப்பொழுது மங்கள பெண்களையிலும் வண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தாயே பாவிகளாயிருக்கிறவங்களுக்காக இப்பொழுது மங்கள பெண்களையிலும் வண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தாயே பாவிகளாயிருக்கிறவங்களுக்காக இப்பொழுது மங்கள் பெண்களையிலும் வண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தாயே பாவிகளாயிருக்கிறவங்களுக்காக இப்பொழுது மங்கள் பெண்களையிலும் வண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தாயே பாவிகளாயிருக்கிறவங்களுக்காக இப்பொழுது மங்கள பெண்களையிலும் வண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தாயே பாவிகளாயிருக்கிறவங்களுக்காக இப்பொழுது மங்கள பெண்களையிலும் வண்டிக் கொள்ளும். ஆமீன். மானக்கம் தோயாவியாருக்கு மாட்சிமை உண்டாவதாக. உலகத்தில் இருந்தது போல இப்பொழுதும் அப்பொழுதும் முன்னன் இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளம். எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளம். எல்லா ஆத்துமாக்களையும் உன்னத பாதையில் வழி நடத்தியருளம். மதியம் அதிகமாக வேண்டியவர்களுக்கு சிறப்பான உதவி செய்தருளம். காணாமல் போன இயேசுவை கண்டடைந்ததை தியானித்து நாம் அவரையே நாளும் தேடி நிற்க செவிப்போமாக. விண்ணிலையில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயதென போற்றப்பருக. மத ஆட்சி வருக. மத திருவிழா மண்ணிலையில் நிறைவேறுவது போல மண்ணிலையிலும் நிறைவேறுக. எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே. மறுநிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள்ளே ஆசை பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னியாயேசுவும் ஆசை பெற்றவரே. மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிறவங்களுக்காக இப்பொழுது மங்களோர பெண்களையிலும் வண்டிக் கொள்ளும். ஆமீன். மறுநிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள்ளே ஆசை பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னியாயேசுவும் ஆசை பெற்றவரே. மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிறவங்களுக்காக இப்பொழுது மங்களோர பெண்களையிலும் வண்டி
பிள்ளையா செய்ய பெற்றவன் நீரே உம்முடைய திருவேற்றிங்க நியாயேசு மாசை பெற்றவரே படைத்தவரின் நன்னையே உங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் மீட்பரின் நன்னையே
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மீண்டும் ஒரு மாதத்தின் முதல் சனிக்கிழமை அன்னையினுடைய பரிந்துரையிலே நம்பிக்கை கொண்டவர்களாக ஒன்று கூடி வந்திருக்கின்றோம். பலவிதமான தேவைகளோடும் வேண்டுதல்களோடும் ஒன்று கூடி வந்திருக்கின்ற எங்களுக்கு ஆண்டவருடைய வல்லமையும் அவருடைய வழிநடத்துதலும் ஆசீர்வாதமும் நிறைவாக கிடைக்க வேண்டுமென்று இந்த வழிபாட்டிலே பக்தியோடு பங்கு கொள்ளுவோம். மரியாயின் மாசற்ற இருதயம் பாவிகளின் அடைக்கலமாக விளங்க வேண்டுமென்று சித்தம் கொண்டார் இறைவன். ஆகவே அவன் அடைக்கலத்தை நாடி வந்துள்ள நாம் மரியாயின் மாசற்ற இருதயமே பாவிகளுக்கு அடைக்கலமே என்று பாடி செபிப்போமாக. எங்களுக்காக வேண்டி
அருள் நிறைந்த மரியாயே வாழ்க, அருள் நிறைந்த மரியாயே வாழ்க, புனித பற்றிமா அன்னையே, பரலோக பூலோக அரசியே, உன்னத இறைவனின் அன்னையே வாழ்க. சம்மனசுகளின் ராக்கினியே, மனிதருடைய தஞ்சமே வாழ்க. ஜெருசலேமின் மகிமையே, இஸ்ராயேலின் ஆனந்தமே, என் ஜனத்தின் பெருமையே வாழ்க. மாசற்ற கன்னிகையே, மண்ணுயிருக்கு மகிழ்வூட்டும் அன்பின் அன்னையே, இனிய நம்பிக்கையே வாழ்க. யாத்திரிகர்களுக்கு பாதையே, அடைக்கலம் தரும் திருநகரே, தயங்குவோருக்கு ஒளியூட்டும் தாரகையே வாழ்க. தவித்தோருக்கு தஞ்சமே, அண்டி வந்தோருக்கு ஆறுதலே, அந்தரித்தோருக்கு புகலிடமே வாழ்க. இடையற்ற திண்ணற்றுறையே, இரக்கத்தின் அன்னையே, கண்ணீர் கணவாயிலம்மை கைதூக்க எழுந்த பேர்வகாரியே வாழ்க. அருள் நிறைந்த மரியாயே வாழ்க. அன்பான சகோதரர்களையும் பிதா பிதாக்கள் தீர்க்கதரிசிகள் வழியாக உம்மோடு பேசிய இறைவன் வீட்டில் தமிழக மகனையே நம்மிடம் அனுப்பும் அளவிற்கு அன்பு கூர்ந்தார். அந்த அன்பு மகனையும் புறக்கணித்து விட்டு அழிவு பாதையில் சென்று கொண்டிருந்த எம்மை எச்சரித்து திருத்த இறுதியாக தம் தாயை எம்மத்தியில் அனுப்பினார். அந்த அன்பு தாயில் நாம் கொண்டுள்ள விசுவாசத்தை பகிரங்கமாக அறிக்கையிடுவோம். புனித பற்றிமா அன்னையே, பாவிகளை தேடி வந்த அன்பு நிறை அம்மா, நீருலகிற்கு கொண்டு வந்த இரட்சணிய செய்தியை இனியும் புறக்கணிக்க மாட்டோம். மாறாக எம் உள்ளங்களில் அளவற்ற அதன்படி வாழ்வோம் என வாக்களிக்கின்றோம். செபியுங்கள், பாவிகளுக்காக தபம் செய்யுங்கள். அநேக ஆன்மாக்கள் கட்டு நரகத்திற்கு போகின்றன, ஏனெனில் அவர்களுக்காக செபிப்பாரில்லை என்ற உமது உருக்கமான வேண்டுகோள் எம் உள்ளங்களில் என்றும் எதிரொலிப்பதாக. நாளுக்கு நாள் பாவமும் அக்கிரமமும் பெருகி ஆண்டவருக்கு துரோகம் இழைக்கின்றனர். எனவே விசுவாசிகள் தங்கள் வாழ்வை எச்சரிப்பை இப்பதிக்கு வரும் ஒவ்வொருவரும் கேட்டு மனம் திரும்பி தூய வாழ்வை கண்டடைவார்களாக. பக்தி முயற்சிகளினாலும் சுபமாலை சபிப்பதன் மூலமும் இயேசுவின் திரு இருதயத்திற்கும் மது மாசற்ற இருதயத்திற்கும் நாம் நிந்தை பரிகாரம் செய்ய விரும்புகின்றோம். இன்று தினமும் ஒவ்வொருவரையும் எம் குடும்பங்களையும் உலகம் முழுவதையும் மது மாசற்ற இருதயத்திற்கு காணிக்கையாக ஒப்பு கொடுக்கின்றோம். இங்கனம் செய்வதால் மது மாசற்ற இருதயம் ஜெயம் கொள்ளும் என்றும் மக்கள் மனம் திரும்புவார்கள் என்றும் நம்பிக்கையுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆமீன்.
சபியுங்கள், அதிகம் சபியுங்கள், சபமாலையை சபியுங்கள் என்று எம்மை கனிவுடன் தூண்டிவிட்ட மரியன்னையின் வேண்டுகோளுக்கு நங்கி. பலவிதமான தேவைகளோடும் வேண்டுதலோடும் வந்திருக்கின்ற எங்களுடைய மன்றாட்டுக்களை எல்லாம் அன்னையினுடைய பரிந்துரையினால் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நம்பிக்கையோடு இந்த காரணிக்கத்திலே பங்கு கொள்ளுவோம். உன்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் உன்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்றி எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சிமை உண்டாவதாக. Yeah.
தீர சகல மோட்சம் சேர வழி நடத்த வேண்டி இயேசுவே இரக்கம் வேண்டி உங்களவருடைய வாழ்க்கையிலேயும் இறைவன் செய்த நன்மைகளை மனதிலே நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவருடைய வல்லமை அவருடைய அருள் துணை இன்றி எங்களால் எதுவுமே செய்ய முடியாது. அவரே எங்களை தினமும் வழி நடத்தி வருகின்றார். எனவே அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுவதோடு தொடர்ந்தும் அவருடைய வல்லமையும் அருள் துணையும் ஆசீர்வாதமும் பாதுகாப்பும் எங்கள் மீதும் எங்களுடைய குடும்பங்கள் மீதும் நிறைவாக இருக்க வேண்டும் என்று தொடர்ந்து நம்பிக்கையோடு மன்றாடுவோம். மிகவும் இரக்கமுள்ள தாயே, இதோ உம்முடைய அடைக்கலமாக ஓடி வந்து உம்முடைய உபகார சாயங்களை இறந்து உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபொழுதும் கன்னியர்களுடைய ராக்கினியான கன்னிகையே, தயவுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டேன் உம்முடைய திருப்பாதத்தை அண்டி வருகின்றோம். பெருமூச்சறிந்து அழுது பாவிகளாயிருக்கிற நாங்கள் உமது தயாளத்தை காத்து கொண்டு உமது சமூகத்தில் நிற்கின்றோம். அவதரித்த வார்த்தையின் தாயே, உங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் மாசற்ற இருதய நாயகியே, இரக்கம் நிறைந்ததாயே, உன் திரு அடைக்கலத்தை நாடி வந்திருக்கும் உன் பிள்ளைகளாகிய எமக்கு உன் தாய்க்குரிய அன்பையும் ஆறுதலையும் தாரும் அம்மா. உமது அன்பு நிறைந்த இருதயத்தின் உறுதியான பாதுகாவலில் நாம் என்றும் சந்தோஷமும் திருப்தியும் காண செய்தருளும். விசுவாசத்திற்கு எதிரான சோதனை வேளைகளில் நாங்கள் வீழ்ந்து மடியாமல் கரங்களை நீட்டியருளும். எங்கள் விசுவாச வாழ்வை அழித்துவிட கண்கணம் கட்டி நீக்கும் சகல ஆன்ம சரீர எதிரிகளில் நின்றும் உம்மை காப்பீராக. பாவிகளின் தஞ்சமே, எங்கள் அன்பான அம்மா, நாற்புறமும் பாவ சோதனைகளாலும் தீய நாட்டங்களாலும் குடும்ப கவலைகளாலும் அலைக்கழிக்கப்பட்டு மனமுடைந்த நிலையில் உம்மிடமில்லாமல் வேறு யாரிடம் தஞ்சம் தேடுவோம்? நீர் ஆதரிக்காவிட்டால் வேறு யார் ஆதரிப்பார்? அருமை தாயாரே, உலகமடங்கிலும் உள்ள சிறுவர் சிறுமிகளையும் இளைஞர் இளம் பெண்களையும் உமது விசேஷ பாதுகாப்பில் ஒப்படைக்கின்றோம். ஆன்மீக ஆபத்துக்கள் மலிந்துள்ள இக்காலத்தில் அவர்களுடைய இல்லங்களையும் கல்வி நிலையங்களையும் தொழில் துறைகளையும் பொழுதுபோக்குகளையும் கண்காணித்து காவல் புரிந்தரலும். நோய் பிணியாலும் ஏமாற்றத்தாலும் நம்பிக்கை இழந்து பரிதவிக்கும் போது வியாகுல நிறைந்த உமது சாயலில் மன உறுதி காண்போமாக. வறுமைக்கும் பசிபட்டினிக்கும் எதிராக நாங்கள் செய்யும் போராட்டத்தில் எங்கள் வெற்றியும் சாபரமாய் விளங்குவீராக. புனிதத்தின் இருப்பிடமே, திருச்சபையை புனிதப்படுத்தியருளும். கடவுளுக்கு தம்மை அர்ப்பணம் செய்த குருமார் சன்னியாசிகள் துறவிகள் அனைவரையும் தூய்மையிலும் தியாக வாழ்விலும் நிலைநிறுத்தும். ஆக சமாதானத்தின் அரசியே, உலகம் கொடுக்க முடியாததும் உமது திருமகன் கொண்டு வந்ததுமான உண்மை சமாதானத்தை எங்கள் உள்ளங்களும் உலகமும் உம்முடமிருந்து கண்டடைய ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
மன்றாடுவோமாக. அன்புமிக்க இறைவா, உமது வல்லமம் மிக்க அருள் பெருக்கால் எல்லா தலைமுறைகளும் என் அன்னையை பேருடையாளென போற்றுமாறு செய்தருளினீர். அதே அன்னை வழியாக நாம் இப்பொழுது சமர்ப்பித்த வேண்டுதல்களை எல்லாம் ஏற்று உமது திருமகன் வழியாக எமக்கு அளித்தருளும். எங்களாண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். Thank you.
அனைவரையும் மீண்டும் ஒரு முதற்சனி திருப்பலிக்கு அன்புடன் வரவேற்கின்றோம். அன்னையின் பக்தர்களாக அவர் பாதம் நாடி வந்திருக்கும் நாம் எம்மையும் எமது குடும்பங்களுக்காகவும் அவரது மாசற்ற இருதயத்திற்கு ஒப்புக் கொடுப்போம். அன்னையின் பரிந்துரை வழியாக நாம் பெற்றுக்கொண்ட பெறுகின்ற நன்மைத்தனங்களுக்காகவும் பாதுகாப்பிற்காகவும் நன்றி கூறுவோம். இதோ ஆண்டவருடைய அடிமை என பதிலளித்த நாள் முதல் கல்வாரியில் சிலுவை அடிவரை இறை திட்டத்திற்கு பணிந்து நடந்தாள் அன்னை மரியாள். அந்த அன்னை விரும்புகின்ற செபமாலை பக்தி நமது குடும்பங்களில் மிளிரச் செய்வோம். எமது விசுவாச வாழ்வுக்காக ஆயுதமாக விளங்கும் செபமாலையை நாள்தோறும் செபித்து பாவிகளின் மனம் திரும்புதலுக்காக உழைப்போம். இன்றைய நாளில் புனித பத்திமா அன்னையின் பெருவிழாவை கொண்டாட ஆயத்தம் செய்கின்ற அருளின் காலம். எம் அன்னையின் திருவிழாவை சிறந்த முறையில் கொண்டாட அன்னையின் சிறப்பான பரிந்துரைக்காகவும் மன்றாடுவோம். அன்னையிடம் விளங்கிய நற்பண்புகளை எமதாக்கி அன்னைக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ இறையாசி வேண்டி தொடரும் பலியில் குருவுடன் இணைவோம். இன்றைய இந்த பலியிலே காலம் சென்றவர்களான அமிர்த நாயகி இமானுவேல், நீக்கிலா பிள்ளை, அந்தோனி இன்னாசிமுத்து, ஆண்டன் ஜெயராஜ், டனுகா, பொனிபஸ் தர்மசீலன், அமலதாஸ், கிறிஸ்டி, மரிய, வின்சென்ட், டேனியல், தேவகுமார், அமத்தோர், ஜோசப், அமத்தோர், அல்போன், செல்லத்துறை, பாக்கியநாதர், செல்லத்துறை, கிறிஸ்தோபர், ஜேசுதாஸ், பிலோமினா, விஜயகுமார், ஜசிந்தா, நெஞ்சாறு நினையாத ஆன்மாக்கள், மரிய, கார்மேலா, ரோஸ்லின், சூசை, சிவமாலை, சிவமாலை, பிலோமினா, சின்னப்பு, பிரான்சிஸ், அந்தோனி பிள்ளை, ரெஜினோல்டு, ரூபன், அரசையா, ஜசிந்தா, அந்தோனி பிள்ளை, திரேசம்மா, சூசை, கொலஸ்டிகா, பரப்பிரகாசம், சூசினம்மா, பாக்கியநாதர், புஷ்பபதி, திவிஷன், அந்தோனி பிள்ளை, வைத்தி, லூகாஸ், லூகாஸ், மேரி மார்கரேட், லூகாஸ், ஃபத்திமா, மனோகரன், அன்டோ, நிஷாந்தன், ரேமந்து, கிளாரம்மா, வைத்தி, அம்ப்ரோஸ், அம்ப்ரோஸ், மரியம்மா என்பவர்களுடைய ஆண்மலை பாட்டிக்காகவும், மூன்று குடும்பத்தினர் இறைவன் செய்த நன்மைகளுக்காக நன்றி பலியாகவும், சுதா என்பவர் பிறந்த நாளிலே நன்றி பலியாகவும், திருமண தடை நீங்க வேண்டுமென்று வேண்டுதல் பலியாகவும், இன்னும் இரண்டு குடும்பத்தினர் ஆண்டவருடைய வல்லமைக்காக வேண்டுதல் பலியாகவும் ஒப்பு கொடுக்கின்றனர். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம்மாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மீண்டும் ஒரு மாதத்தின் முதல் சனிக்கிழமை பற்றி அன்னையனுடைய பரிந்துரையிலே நம்பிக்கை கொண்டவர்களாக ஒன்று கூடி வந்து அன்னையனுடைய பரிந்துரையின் மூலமாக இறை ஆசீர் பெற ஒன்று கூடி வந்திருக்கின்றோம். கடந்த நாட்களிலே இறைவன் செய்த எல்லா விதமான நன்மைகளுக்காகவும் நன்றி சொல்லி தொடர்ந்தும் ஆண்டவருடைய வல்லமை எங்கள் ஒவ்வொருவர் மீது நிறைவாக நிலைத்து நிற்க வேண்டும் என்றும், உயிர்த்த ஆண்டவர் அருளுகின்ற அமைதியும் சமாதானமும் எங்கள் ஒவ்வொருவர் மீதும் நிறைவாக இருக்க வேண்டும் என்றும் இந்த பலியிலே நம்பிக்கையோடு மன்றாடுவதோடு, இன்றைய நாளிலே எங்களுடைய பாதுகாவலி எங்களுடைய அன்னையினுடைய திருவிழாவை கொண்டாடுவதற்கு நாங்கள் ஆரம்பமாகின்றோம். எனவே இந்த நாட்கள் எங்களுக்கு அருளின் காலமாக அமையவும் தொடர்ந்தும் அன்னையினுடைய பரிந்துரை எங்களுக்கு நிறைவாக கிடைக்க வேண்டும் என்றும் இந்த பலியிலே நம்பிக்கையோடு மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வெல்ல இறைவனிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தையாலும் சொல்லாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் அப்பொழுதும் கனியான புனித மரியாளையும் வானதுதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே, நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள, எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும்,
ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, திருமுழுக்கின் புதுப்பிறப்பால் விண்ணக வாழ்வை எங்களுக்கு அளிக்க திருவிழமானீர். அழியா தன்மைக்கு தகுதியுடையவர்களென நீர் ஏற்றுக்கொண்ட நாங்கள் உமதுதவியால் உமது மாட்சியின் நிறைவுக்கு வந்து சேர அருள் புரிவீராக. உமோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்களாண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். மாசிதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்யும் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 16 இறைவாக்கியங்கள் 1-10 முடிய. அந்நாள்களில் பவுல் தெருபை லிஸ்திரா ஆகிய நகர்களை வந்தடைந்தார். லிஸ்திராவில் திமோத்தேயு என்னும் பெயருள்ள சீடர் ஒருவர் இருந்தார். அவருடைய தாய் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்ட ஒரு ஜூத பெண். தந்தையோ கிரேக்கர். திமோத்தேயு லிஸ்திராவிலும் இக்கோனியாவிலும் உள்ள சகோதர சகோதரிகளிடையே நற்சான்று பெற்றவர். பவுல் அவரை தம்முடன் கூட்டிச் செல்ல விரும்பினார். அவ்விடங்களில் உள்ள யூதரின் பொருட்டு அவருக்கு விருத்த சேதனம் செய்வித்தார். ஏனெனில் அனைவரும் அவருடைய தந்தை கிரேக்கர் என்று அறிந்திருந்தனர். அவர்கள் நகர் நகராக சென்றபோது எருசலேமில் உள்ள மூப்பரும் திருத்தூதரும் செய்த தீர்மானங்களை அவர்களிடம் கொடுத்து கடைபிடிக்குமாறு கூறினார்கள். இவ்வாறு திருச்சபைகள் நம்பிக்கையில் உறுதி பெற்று நாளுக்கு நாள் எண்ணிக்கையில் பெருகி வந்தன. பின்பு ஆசியாவில் இறை வார்த்தையை அறிவிக்காதவாறு தூயாவியார் தடுக்கவே அவர்கள் பிரிகிய கலாத்திய பகுதிகளை கடந்து சென்றனர். அவர்கள் மீசியா அருகே வந்து பித்தினியாவுக்கு செல்ல முயன்றபோது இயேசுவின் ஆவியார் அவர்களை அங்கு போகவிடவில்லை. எனவே அவர்கள் மீசியா வழியாக சென்று துரோவா நகரை அடைந்தனர். பவுல் அங்கு இரவில் ஒரு காட்சி கண்டார். அதில் மாசிதோனியர் ஒருவர் வந்து நின்று, நீர் மாசிதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்யும் என்று வேண்டினார். இக்காட்சியை பவுல் கண்டதும் நாங்கள் மாசிதோனியாவுக்கு நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று கடவுள் தீர்மானித்துள்ளார் என எண்ணி அங்கு செல்ல வழி தேடினோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடலுக்கு பல்லவியாக அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள். அவரே நம்மை படைத்தவர். நாம் அவர் மக்கள். அவர் மேய்க்கும் ஆடுகள். ஏனெனில் ஆண்டவர் நல்லவர். என்றும் உள்ளது அவர்தம் பேரன்பு. தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். Hallelujah.
நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால் மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள். அங்கு கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஜோவான் எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசுதாம் சீடரை நோக்கி கூறியது, உலகே உங்களை வெறுக்கிறது என்றால் அது உங்களை வெறுக்கும் முன்னே என்னை வெறுத்தது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் உலகை சார்ந்தவர்களாக இருந்திருந்தால் தனக்கு சொந்தமானவர்களின் முறையில் உலகு உங்களிடம் அன்பு செலுத்தியிருக்கும். நான் உங்களை உலகிலிருந்து தேர்ந்தெடுத்து விட்டேன், நீங்கள் உலகை சார்ந்தவர்கள் அல்ல, எனவே உலகு உங்களை வெறுக்கிறது. பணியாளர் தலைவரை விட பெரியவர் அல்ல என்று நான் உங்களுக்கு கூறியதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். என்னை அவர்கள் துன்புறுத்தினார்கள் என்றால் உங்களையும் துன்புறுத்துவார்கள். என் வார்த்தையை கடைப்பிடித்தால் அன்றே உங்கள் வார்த்தையையும் கடைப்பிடிப்பார்கள். என் பெயரின் பொருட்டு உங்களை இப்படியெல்லாம் நடத்துவார்கள், ஏனெனில் என்னை அனுப்பியவரை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இக்காலை பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரையும் அது குடும்பத்தின் காணிக்கைகளை இரக்கத்தோடு ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். அதனாலும் அது பாதுகாவலின் உதவியால் தான் பெற்றுக்கொண்டதை ஒரு பொழுதும் இழந்து விடாமல் அது நிலையான பரிசை அடைவதாக எங்களாண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம்மறைவனாகி ஆண்டவருக்கு நன்றே கூறுவோம். தூயவரான தந்தையே, உமன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் அவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்பார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூயாவியால் உடலெடுத்து கன்னிமரியாலிடமிருந்து பிறந்தார். அவரும் அது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் அது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து இறந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்றே உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்டளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உந்திருமன்னும் அக்கூலியம் புரிய தகுந்தவர்களின் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தரலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்களாயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தரலும்.
மேலும் உயிர்த்தொழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுகோழியின் உள்ளேற்றர்களும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாவுடைய கணவரான புனித யோசேப், புனித திருத்தூதர்கள் இவ்வுலகிலும் வந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரன் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையினால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையினால் பயிற்சி பெற்ற நாங்கள் துணிந்து செபிப்போம். உன்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழாம் உன்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்றை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கும் ஒழிந்தீரே. உங்கள் பாவங்களை பாராமலும் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கியும் திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் பாதுகாப்பையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்ளுவோம். உங்களுக்கு அமைதி உண்டாகுக. இதோ இறைவனின் சிம்மறி, இதோலையின் பாவங்களை போக்குபவர், சிம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். என்னை காத்து எனக்கு முடிவில்லாதவா.
ஆண்டவரின் மாசற்ற இருதயத்திற்கு ஒப்புக் கொடுக்கும் சபம். பாத்திமாவில் காட்சியளித்த இரக்கத்தினே பரலோக பூலோக அரசி பாவிகளின் அடிக்கலமே, உம்முடைய மாசற்ற இருதயத்திற்கு எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். எங்கள் இருதயம், எங்கள் ஆன்மா, எங்கள் குடும்பம், எங்களுக்குள்ள யாவற்றையும் உமக்கு அர்ப்பணிக்கின்றோம். இந்த அர்ப்பணம் பயனுள்ளதாயிருக்கவும், நீடித்து நிலை பெறவும், ஞானஸ்தானத்திலும் உறுதி பூசுதலிலும் நாங்கள் கொடுத்த வார்த்தை பாடுகளை இன்று புதுப்பிக்கின்றோம். கடவுளுக்கும் திருச்சபைக்கும் பாப்பரசருக்கும் உண்மை உள்ளவர்களாயிருந்து நல்வாழ்வு வாழ்வதாக வாக்களிக்கின்றோம். நாள்தோறும் சபமாலை சுமைக்கவும், அடிக்கடி திவ்ய நற்கருணை உட்கொள்ளவும், மாதத்தின் முதல் சனிக்கிழமை பக்தி அனுசரிக்கவும், ஆவிகள் மனம் திருமுதலுக்காக உழைக்கவும் ஆசிக்கின்றோம். உமது மாசற்ற இருதயத்திற்கு எங்களை ஒப்பு கொடுப்பதாலும் மன்றாட்டாலும் கிறிஸ்துவின் அரசு இவ்வுலகில் துரிதமாக வரும்படியாக, ஓ மகா பரிசுத்த கன்னிகையே, உம்மீது பக்தி ஆர்வத்துடன் பரப்ப உறுதி கூறுகின்றோம். ஆமீன். மாணவர்களே, ஏற்கனவே அறிவித்தது போல இன்று மாலை 5 மணிக்கு திருச்சோ மாலையோடு நம்முடைய திருத்தல திருவிழா ஆயத்தம் ஆகின்றது என்பதை நினைவுபடுத்துகின்றேன். ஆலயத்திலே பல வேலைகள் இருக்கின்றன, குறிப்பாக துப்புரவு பணிகள் இருக்கின்றன, ஆலய முன்றல் வீதி. ஆகவே இன்று காலை அல்லது வழிபாடுகள் முடிந்த பிற்பாடு பெண்கள் தயவு செய்து உதவி செய்யுமாறு என்றோடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். நற்கருணை எழுந்தேற்றமும் வழிபாடும் ஆசீர்வாதமும் இடம்பெறும், நாள் முழுவதும் எழுந்தேற்றம் செய்யப்பட மாட்டாது. இன்னும் நாளைய தினம் மாலை திருப்பலி இடம்பெறுகின்றது. ஆகவே காலை 7:30 மணிக்கு மரக்கல்லி மாணவர்களுக்கான மரக்கல்லி வகுப்புகள் இடம்பெறும். எதிர்வரும் பரீட்சையை எதிர்கொள்வதற்காக ஆயத்தம் செய்வதற்காக மரக்கல்லி வகுப்பு காலை 7:30 மணிக்கு நாளைய தினம் இடம்பெறும் என்பதையும் அறியத் தருகின்றேன். தந்தையே, அவர்களுக்காக வேண்டுகிறேன், அவர்களில் நம்மில் ஒன்றாயிருப்பார்களாக, இதனால் நீரே என்னை அனுப்பினீர் என்றும் உலகம் நம்பும் என்றும் ஆண்டவர் கூறுகின்றார். நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, உமது பரிவிரக்கத்தால் நீர் மீட்டுக் கொண்டவர்களை தொடர்ந்து பாதுகாத்திருட உம்மை வேண்டுகின்றோம். அதனாலும் திருமகனுடைய பாடுகளால் மீட்கப்பட்டவர்கள் அவரது உயிர்ப்பில் மகிழ்வார்களாக. எங்களாண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அமைதியிலும் வாழ சமாதானத்தில் சென்று வாழுங்கள். வழிபாடுகள் முடிந்ததும் கொடிமரம் ஏற்றப்படும். எனவே நிற்கின்ற ஆண்கள் பெரியோர்கள் நின்று கொடிமரம் ஏற்றுகின்ற உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். Thank you.
நாளும் அழியாத உறவென்னிலே உருவாக்கும் அருள் இயேசு வரவென்னிலே பிரிவில்லையே அன்பில் உயரில்லையே நெஞ்சில் எனையாளும் அவரன் இனி நாளும் ஒரு அன்பில் துயரில் நெஞ்சில் இணையாளும் அவரன் இனி நாளுமே ஒரு நாள் வழியாக உறவென்னிலே இருள் மூடும் போதிலே கீதங்கள் உருமாறும் போதிலே உன் அருளன்பு என்னை தாங்குமே அன்பென்னும் தீபங்கள் அணைகின்ற நேரங்கள் ஒளியாக எழுந்து உயிரோடு கலந்து ஒரு நாளும் அழியாத உறவென்று தாம் ஒரு நாளும் அழியாத உறவென்னிலே உருவாக்கும் அருள் இயேசு வரவென்னிலே பிரிவில்லை நலமாக்கவாயிறைவா நெஞ்சுக்குள் நோயல்லவோ குணமாக்கவாயிறைவா இனி நானும் தன் செயல்லவா கையேந்தி கேட்கின்றேன் கருணை கண்ணோக்குமே காலங்கள் உன் பாதங்கள் சேரும் என் சோகங்கள் அங்கே கண்மூடி துயிலும் ஒரு நாளும் அழியாத இயேசுவே ஆண்டவரே உம்முடைய அழகான பிரசன்னத்தை இந்த நேரத்தில் நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். தெய்வீக அன்பின் ஆழத்தில் எங்களை வாழ அழைத்து நிற்கிற இயேசுவே உமக்கு கோடான கோடி நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே இந்த அழகான நேரத்திலே எங்களோடு இருப்பதற்காக உம்முடைய பிரசன்னத்தை நீர் தந்திருக்கிறீர். உம்முடைய உயிருள்ள பிரசன்னத்தை நாங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். இயேசுவே உலகம் முடியும் பரியந்தும் உங்களோடே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று வெளிப்படுத்துகிறேன். உம்முடைய தெய்வீக அன்பின் ஆழத்தை அறிந்து கொள்வதற்கு மீண்டும் ஒரு தடவை எங்களுக்கு வாய்ப்பை தருகிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே எல்லாவற்றையும் சுமந்து கொண்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். என்னுடைய சோகங்கள் வேதனைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் நோய்கள் பிரச்சனைகள்
எல்லாவற்றோடும் ஆண்டவரே உம்முடைய பாதத்தை தேடி நான் வந்திருக்கிறேன். ஆண்டவரே, மனிதர்கள் எனக்கு எதிராக சூழ்ச்சி செய்தார்கள், மனிதர்கள் என்னை கேலி செய்தார்கள், மனிதர்கள் என்னை பற்றி இல்லாதவைகள் பொல்லாதவைகள் எல்லாம் கதைத்தார்கள். ஆண்டவரே, நீர் அன்பு ஒன்றை மாத்திரமே எனக்கு செய்து கொண்டிருக்கிறீர். உம்முடைய தெய்வீக அன்பை நினைத்து நினைத்து மீண்டும் ஒரு தடவை இந்த ஆலயத்துக்கு நான் வந்திருக்கிறேன். ஆண்டவரே, உம்மை பார்க்கிறேன், உம்முடைய அழகை நான் சுவைக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய வல்லமையை நான் அனுபவிப்பதற்கு மீண்டும் ஒரு அழகான சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறீர். உம்மை போற்றுகிறேன், புகழுகிறேன், உமக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே, என்னுடைய பெற்றோரை நினைக்கிறேன், என்னுடைய பிள்ளைகளை நினைக்கிறேன், என்னுடைய உறவுகளை நினைக்கிறேன். எனக்கு சொந்தங்களாக நீர் தந்திருக்கக்கூடிய எல்லாரையும் இந்த நேரத்திலே ஆண்டவரே வல்லமையோடு நான் நினைக்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய வாழ்வை நீர் பரிசுத்தமாக்குகின்றீர், புனிதமாக்குகிறீர். என்னுடைய வாழ்வுக்குள்ளே நீர்தாமே நிரப்பப்பட வேண்டும் என்று விரும்புகின்றேன். உம்முடைய தெய்வீக அன்பை நான் மீண்டும் மீண்டும் சுவைக்க வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய எல்லாவற்றையும் சுமந்து கொண்டு இந்த இடத்திலே நான் கூடியிருக்கிறேன். ஆண்டவரே, என்னை பரிசுத்தமாக்கும், தூய்மையாக்கும். இந்த அழகான நேரத்திலே ஆண்டவரே, உம்மை பார்த்து கொண்டு உம்மோடு பேச விரும்புகிறேன். ஆண்டவரே, இந்த அழகான நேரத்திலே உம்மோடு இருப்பதற்காக பல்வேறு இடங்களிலே இருந்து நான் இங்கே வந்திருக்கிறேன். உம்மை பார்ப்பதற்காக, உம்மோடு இருப்பதற்காக, உம்மோடு பேசுவதற்காக. தெய்வமே, எங்களை மீண்டும் நீர்தாமே பொறுப்படுத்தரலும். தெய்வமே, உம்முடைய அன்பின் சாட்சியத்தின் மேன்மையை இந்த உலகத்திலே நாங்கள் வாழச் செய்தரலும். தெய்வமே, உனக்காக நான் வாழுகிற அந்த நல்ல உள்ளத்தை எனக்கு தாரும். இயேசுவே, உம்மை போல நான் மற்றவர்களையும் அன்பு செய்ய என்னை பக்குவப்படுத்தி ஏறலும், பரிசுத்தமாக்கி ஏறலும், தூய்மையாக்கி ஏறலும். ஆமேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவினுடைய இந்த அழகான பிரசன்னம் மீண்டும் ஒரு தடவை எங்கள் மத்தியிலே பிரசன்னமாக இருக்கிறது. ஆண்டவரை நாங்கள் உற்று நோக்கி பார்ப்போம். ஆண்டவருடைய வல்லமையை நாங்கள் அனுபவித்துக் கொள்வோம். ஆண்டவர் இயேசு எங்களோடு இந்த அழகான நேரத்திலே எங்களை பார்த்து கொண்டிருக்கிற நேரம், மகனே மகளே, நான் உன்னை அன்பு செய்கிற ஆண்டவர், நான் உன்னை சுகப்படுத்துகிற ஆண்டவர், நான் உன்னை பலப்படுத்துகின்ற ஆண்டவர், நான் உனக்கு எல்லாவற்றையும் செய்கின்ற ஆண்டவர், நன்மைத்தனங்களினாலே எங்கள் எல்லாரையும் நிரப்பிக் கொண்டிருக்கிற ஆண்டவர், அவருடைய இந்த அழகை அன்பை நாங்கள் சுவைத்து கொள்வோம். அன்பானோர்களே, எங்களை ஆண்டவர் தொட வேண்டும், எங்களை ஆண்டவர் பரிசுத்தமாக்க வேண்டும், எங்களை ஆண்டவர் சுகப்படுத்த வேண்டும். என்னுடைய கண்கள், என்னுடைய கால்கள், என்னுடைய கைகள், என்னுடைய காதுகள், என்னுடைய உடல் முழுவதுமாக ஆண்டவருடைய அன்பினாலே நான் நிரப்பப்பட வேண்டும். இந்த நேரத்தில் என்னை ஆண்டவர் தொட வேண்டும் என்று நாங்கள் பாடி சபிப்போம். தொடுமென் கண்களையே, உம்மை நான் பார்க்க வேண்டும் ஆண்டவரே. தொடுமென் காதுகளை ஆண்டவரே, உம்முடைய குரலை நான் கேட்க வேண்டும். தொடும் என் மனத்தினையே, என்னுடைய மனப்புண்கள் எல்லாவற்றும் நான் விடுதலை அடைந்து கொள்ள வேண்டும். தொடுமென் உடலினையே ஆண்டவரே, என்னுடைய உடல் நோய்கள் எல்லாம் தீர வேண்டும். தொடும் என் ஆன்மாவை, என்னுடைய பாவங்கள் எல்லாம் இங்கு பறந்து விட வேண்டும். ஆண்டவரே, தொடும் என் இதயத்தை, உம்முடைய அன்பை மீண்டும் மீண்டும் நான் சுவைக்க வேண்டும். அன்பானவர்களே, இந்த பாடல் பாடப்படுகிற நேரத்திலே எங்களை முற்றுமுழுதாக ஆண்டவரிடத்திலே ஒப்புக் கொடுப்போம். என்னுடைய உச்சம் தலையில் இருந்து உள்ளம் கால் வரைக்கும் ஆண்டவரே நீர்தாமே பரிசுத்தமாக்கியறலும் என்று கேட்போம். ஆண்டவர் எங்களை தொடுகிறார். ஒரு அற்புதமான நேரம் ஆண்டவர் எங்களை சுகப்படுத்துகிற நேரம், பலப்படுத்துகிற நேரம். ஆண்டவர் என்னை முற்றுமுழுதாக தொடுகிற நேரம்,
நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், ஆனால் குருட்டு தன்மையிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் கேட்கிறேன், கூடாத வார்த்தைகளை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். என்னுடைய இதயம் தேவையற்றதை சிந்தித்துக் கொண்டிருக்கிறது. என்னுடைய ஆன்மா பழுதடைவதற்கு நானே காரணமாக இருக்கிறேன். என்னுடைய மனம் ஆண்டவரை நோக்கி போக வேண்டும். அன்பானவர்களே, ஒரு அழகான சிறப்பான நேரம். கண்களை மூடக்கூடியவர்கள் என்று நீங்கள் கண்களை மூடிக்கொள்ளலாம், அல்லது ஆண்டவரை அப்படியே நீங்கள் உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கலாம். இயேசு எங்களை பார்த்து கொண்டிருக்கிற நேரம். என்னுடைய வாழ்வுக்குள்ளேயே நான் ஒரு தடவை போய் பார்க்க வேண்டும். ஆண்டவரே, என்னை நீர் தொட்டருளும் என்று கேட்போம். என்னை நீர் சுகமாக்கியருளும் என்று கேட்போம். ஆண்டவர் எங்களை பார்க்கிற நேரம், எங்களை தொடுகிற நேரம். உம்மை நான் காண வேண்டுமே, ஜேசுவே உம்மை நான் காண வேண்டுமே. தொடும் என் கண்களை உம்மை நான் ஜேசுவே உம்மை தொடும் என் காதுகளை இயேசுவே உம் குரல் கேட்க வேண்டுமே, ஜேசுவே உம் குரலை கேட்க வேண்டுமே. தொடும் என் காதுகளை இயேசுவே உம் குரலை கேட்க வேண்டுமே. தொடும் என் உடலினையே உடல் நோய்கள் தீர வேண்டுமே, ஜேசுவே உடல் நோய்கள் தீர வேண்டுமே. தொடும் என் உடலினை உடல் நோய்கள் தொடும் என் ஆன்மாவையே என் பாவம் போக்க வேண்டுமே, ஜேசுவே என் பாவம் போக்க வேண்டுமே. தொடும் என் என் பாவம் போக்க வேண்டுமே.
மகிமைக்குரியமிக்க சோதரங்களை ஆண்டவர் எங்களை தொட்டிருக்கிறார். என்னுடைய உடல் முழுவதும் ஆண்டவருக்கு சொந்தமாக இருக்கிறது. என்னுடைய மனம், என்னுடைய ஆன்மா எல்லாமே ஆண்டவருடைய கைகளிலே நாங்கள் கொடுத்திருக்கிறோம். இயேசுவே, அவருடைய அன்பு பிரசன்னத்தின் நிறைவினாலே எங்களை ஆட்கொண்டு கொண்டிருக்கிற நேரம். அன்பானவர்களே, இது ஒரு மகிழ்ச்சியான நேரம், சந்தோஷமான நேரம். இயேசு எங்களோடு இருக்கிற நேரம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாங்கள் இப்போது விசுவாசம் அடைப்போம். எழுந்து நின்று இந்த நற்செய்தி வாசகத்துக்கு நாங்கள் விசுவாசம் அடைப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியில் இருந்து வாசகம். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 6 தொடக்கம் 9 வரை. மேலும் இயேசு இந்த உவமையை கூறினார். ஒருவர் தம் திராட்சை தோட்டத்தில் அத்திமரம் ஒன்றை நட்டு வைத்திருந்தார். அவர் வந்து அதில் கனியை தேடிய போது எதையும் காணவில்லை. எனவே அவர் தோட்டத் தொழிலாளரிடம், பாரும், 3 ஆண்டுகளாக இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், எதையும் காணவில்லை, ஆகவே இதை வெட்டிவிடும், இடத்தை ஏன் அடைத்து கொண்டிருக்க வேண்டும் என்றார். தொழிலாளர் மறுமொழியாக, ஐயா, இந்த ஆண்டும் இதை விட்டு வையும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எருப்போடுவேன், அடுத்த ஆண்டு கனி கொடுத்தால் சரி, இல்லையானால் இதை வெட்டிவிடலாம் என்று அவரிடம் கூறினார். வாழ்வு தரும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மே மாதம் அன்னை மரியாளுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு மாதம். ஆண்டு முழுவதும் அன்னைக்கு தான் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். ஆண்டினுடைய தொடக்கத்திலேயே நாங்கள் அன்னை மரியாளை சிந்திக்கிறோம். அப்படியே ஆண்டினுடைய இறுதி பகுதி வரைக்கும் அன்னை மரியாளை நாங்கள் சிந்திக்கிறோம். அன்னை மரியாளை நாங்கள் சிந்திக்கின்ற போது ஆண்டவர் இயேசுனுடைய வல்லமையை மீண்டும் மீண்டும் நாங்கள் பார்த்து கொண்டே இருக்கிறோம். இயேசு முற்றுமுழுதான கடவுளாக இருந்து கொண்டு தன்னுடைய தாயினுடைய அன்பு பராமரிப்பை எங்களுக்கு தந்து கொண்டே இருப்பவர். அதனால் தான் அந்த அன்னை மரியாளை தேடி நாங்கள் வருகிறோம். இன்றைக்கு முதல் சனிக்கிழமை, மாதத்தினுடைய முதல் சனிக்கிழமை அன்றைக்கு நாங்கள் இந்த ஆலயத்திலே கூடுகிறோம். வல்லமையை நாங்கள் அனுபவித்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோம். மீண்டும் மீண்டும் இந்த அன்னை மரியாளை நோக்கி நாங்கள் வருகிறோம். பத்திமா பதியிலே அன்னை மரியாளினுடைய அந்த அற்புதத்தை நாங்கள் மீண்டும் இந்த ஆண்டும் நாங்கள் கொண்டாடுவதற்கு நாங்கள் எங்களை ஆயத்தம் செய்கிறோம். இன்றைக்கு ஒரு சிறப்பான நாள். நாங்கள் கொடியேற்றத்தோடு எங்களுடைய அன்னையின் இந்த பெருவிழாவை நாங்கள் பக்தி உணர்வோடும் ஒரு அன்பு பெருக்கோடும் நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டாடவிருக்கின்ற இந்த கணப்பொழுது நேரம் அற்புதமானது, சிறப்பானது. அன்பானவர்களே, இந்த நேரத்திலே எங்களுக்கு தேவையானது ஒன்றே ஒன்று, நாங்கள் மனமாற்றம் பெற வேண்டும். நாங்கள் மனிதர்கள் பொதுவாக பாவ அடிமைத்தனத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். நாங்கள் மனிதர்கள் பொதுவாக எங்களுடைய கால் போன போக்கிலே, மனம் போன போக்கிலே எல்லாத்தையும் நியாயப்படுத்துபவர்கள். நான் தான் சரி அப்படின்னு சொல்லி நினைப்பவர்கள். அதனுடைய ஒரு தாக்கம் அன்பானவர்களே, பல நேரங்களிலே எங்களுக்கு அது பரிசுத்தத்தில் இருந்து, புனிதத்தில் இருந்து எங்களை எல்லாம் விட்டு விலக்கி பாவ அடிமைத்தனத்துக்குள்ளே எங்களை சிக்கி தவிக்க வைத்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் ஆணவம், தலைக்கேற, எங்களுடைய வார்த்தைகளினாலே நாங்கள் தேவையற்ற பேச்சுக்களை பேச, தேவையற்ற எண்ணங்கள் சிந்தனைகளை கொண்டு வாழ, ஆண்டவருக்கு விருப்பமில்லாத காரியங்களை நாங்கள் இந்த உலகத்திலே பயங்கரமாக செய்து கொண்டே இருப்போம். அதனாலே ஆண்டவருடைய அன்பிலே இருந்து பல நேரங்களிலே நாங்கள் பிரிந்து போகிறோம். ஆனால் எங்களுக்கு ஒரு மீட்பு இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளுகிறோம். நாங்கள் ஆண்டவரிடத்திலே மனம் திரும்பி மன்னிப்பு கேட்கின்ற போது ஆண்டவர் எங்களை ஏற்றுக்கொள்ளுகிறார். இந்த மனமாற்றம் என்று சொல்வது அதுதான். இன்றைக்கு நிச்சயமாக நாங்கள் இந்த மனமாற்றத்தை பற்றி சிந்திக்க வேண்டும். ஏனெனில் நாங்கள் ஒரு அழகான பெருவிழாவை நாங்கள் கொண்டாடவிருக்கிறோம். எனவே இந்த 9 நாட்களும் பரிசுத்தமான நாட்களாக, புனிதமான நாட்களாக எங்களுக்கு தரப்படுவதற்கு நான் என்னுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்க வேண்டும், சீர்தூக்கி பார்க்க வேண்டும்.
அதுக்கான ஒரு அருமையான நேரம்தான் இந்த அற்புதமான பொழுது. இன்றைக்கெல்லாம் பின்னேரம் நாங்கள் இந்த பெருவிழாவை சிறப்பாக ஆரம்பிக்கவிருக்கும். இன்றைய காலமாக நாங்கள் நற்கருணை ஆண்டவரோடு பேசி கொண்டிருக்கிறோம். நற்கருணை ஆண்டவருடைய அந்த வல்லமையை நாங்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். இது ஒரு அழகான நேரம் அன்பானவர்களே. பொதுவாக நீங்கள் பார்க்கலாம் இந்த ஆலயம் நிரம்பி வளைந்து கொண்டிருக்கும். இன்றைக்கு அப்படி இல்லை ஆட்கள். ஏன்னா பின்னேரம் பூசை இருக்கிறது, பின்னேரம் வரலாம் அப்படின்னு சொல்லி பலரும் இன்றைக்கு விரையில் பார்த்தனீங்களா ஆட்கள். ஆனால் நான் அந்த ஆலயத்துக்கு வந்தபோது, உள்ளுக்குள்ளே நுழைந்த போது எனக்கு பெரிய சந்தோஷமாக இருந்தது. ஆண்டவரை தேடி இப்படி அந்த சந்தர்ப்பம் உங்களை திருப்பி கிடைக்க போகிறதே இல்லை என்பானவர்களே. ஆண்டவரோடு நாங்கள் பேசுகிற இருக்கிற நேரம், மனிதர்களோடு நாங்கள் எப்பயுமே இருக்கலாம், அது நாங்கள் இருக்கிறோம். மனிதர்கள் எங்களுக்கு தேவை, அவர்களோடு நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் வேலை செய்கிற இடம், படிப்பிக்கிற இடம், பாடசாலையிலே, எங்களுடைய பங்குகளிலே, எங்களுடைய வீட்டிலே, எல்லாம் நாங்கள் ஆட்களோடு தான் இருக்கிறோம், கதைக்கிறோம், பேசுகிறோம். கடவுளோடு நாங்கள் எப்போது இருக்கிறோம், கடவுளோடு நாங்கள் எப்போது பேசுகிறோம். இதுக்கான ஒரு அழகான நேரம் தான் அன்பானவர்களே. இந்த முதல் சனிக்கிழமை அன்றைக்கு நாங்கள் ஏன் இந்த ஆலயத்தை தேடி ஓடி வருகிறோம் அப்படின்னு சொன்னால், ஆண்டவரை நாங்கள் சுவைப்பதற்காக, ஆண்டவரை நாங்கள் சாப்பிடுவதற்காக, ஆண்டவரை பற்றி நாங்கள் அழகாக சிந்திப்பதற்காக, ஆண்டவரோடு ஒரு கொஞ்ச நேரம் இருப்பதற்காக. இந்த ஆண்டவர் அன்னை மரியாளை எங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் சொல்லி தந்து கொண்டே இருப்பார். அந்த அன்னை மரியாள் ஒவ்வொரு தடவையும் ஆண்டவரை பற்றியே பேசி கொண்டிருப்பாள். அதற்காகத்தான் அன்பானவர்களே, இந்த அன்னைக்காக அர்ப்பணிக்கப்பட்ட இந்த ஆலயத்திலே ஆண்டவரை முதன்நிலைப்படுத்தி இருக்கிறோம், வல்லமையை அனுபவித்து கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கு ஒரு அழகான ஒரு நற்செய்தி. இந்த நற்செய்தியினுடைய தலைப்பு என்ன தெரியுமா? மனம் மாறாவிட்டால் அழிந்து போவீர்கள். அதுதான் இருக்கிறது, மனம் மாறாவிடில் அழிவு. இது லூக்கா நற்செய்தி 13 நீங்கள் பரிசுத்த வேதாமத்தை வடிவாக பார்க்கலாம். இதிலே இந்த 6 வார்த்தையிலிருந்து காய்க்காத அத்தி மரம் அப்படின்னு சொல்கிற ஒரு தலைப்பு இருக்கிறது. அதிலே தான் ஆண்டவர் போடுவார். எங்களுக்கு மீண்டும் மீண்டும் ஆண்டவர் சந்தர்ப்பங்களை தந்து கொண்டே இருக்கிறார். நீங்கள் நிற்கிறீங்களா? அந்த 3 அவன் எருப்போடாமல் விட்டவன் என்று சொல்லி எருப்போட்டுறவன், தண்ணி ஊற்றவன் விட்டுருப்பானா? ஏன், தோட்ட தொழிலாளருக்கு அதான் வேலை, கட்டாயம் செய்திருப்பான். சில பஞ்சியோடு கொஞ்ச நாள் சும்மா இருந்திருப்பான். ஆனால் அவனுக்கு ஒரு நிலை வருகிற போது அவன் கடைசி வரையும் அப்படி இருந்திருக்க மாட்டான். தான் வேண்டுகின்ற கூலிக்கு நான் ஏதாவது வேலை செய்ய வேண்டும் என்று விரும்பியிருப்பான். நிச்சயமாக எருப்போட்டிருப்பான், நிச்சயமாக தண்ணீர் ஊற்றியிருப்பான். ஆனது காய்க்கல. எங்களுக்கு ஆண்டவர் எத்தனை வருஷம் எருப்போடுறார், தண்ணி ஊற்றுறார், காய்க்காமல் இருக்கிறோம். பலர் கொடுக்காமல் இருக்கிறோம். பலன் தராத மனிதர்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருப்போம். அப்போ ஆண்டவர் வெட்ட போகிறார் அப்படின்னு சொல்லி நினைக்கிற போது, தோட்ட தொழிலாளன் சொல்லான், ஆண்டவரே அப்படிலாம் வேணாம் ஐயா, இந்த ஆண்டும் சுற்றிலும் கொத்தி எருப்போடுவேன். ஏற்கனவே போட்டு வந்தானே, இந்த ஆண்டும் ஒருக்க போட்டு பார்ப்போம். இப்போ இந்த ஆண்டும் மாதாவோட பிறநாள் வருகுது, ஒருக்க சுற்றி கொத்தி எருப்போடுவோம், எருப்போட்டு பார்ப்போம், ஒரு தண்ணியும் ஊற்றி பார்ப்போம், காய்க்குதா அப்படின்னு சொல்லு. எத்தனை பெருவிழாக்களை நாங்கள் சந்தித்திருக்கிறோம், ஏன் மனமாற்றத்தை நாங்கள் காணவில்லை? இந்த கோயிலுக்கு மட்டுமா நீங்கள் வாரீங்க? எல்லா கோயிலுக்கும் சில பேர், எத்தனையோ கோயிலுக்கு நீங்கள் போவீங்கள். ஞாயிற்றுக்கிழமை உங்களுடைய சொந்த கோயிலுக்கு போவீங்க, மற்றபடி திங்கட்கிழமை குழந்தையேசு கோயிலுக்கு, செவ்வாய்க்கிழமை ஆரட்ட போகிறது, ஆரட்ட போகிறது செவ்வாய்க்கிழமை. அந்தோனியாரை பிடிக்காதாக்கள் உலகத்தில் ஒரு தினமே இருக்க மாட்டேன். அது பக்கத்தில் அந்தோனியாருக்கு சிலவில் பாம்பு காட்டி அந்தோனியார்கிட்ட போகிறதாக்கள், அவர் கொஞ்சம் விசித்திரமான அந்தோனியார் அப்படின்னு சொல். அதில் ஆக கொடுமை என்னென்று சொன்னால், விழானில் அந்தோனியாக இருக்க விழான்காரனே பாம்பு காட்டிகிட்டு போகிறான், பாஜோரில் அந்தோனியார் இருக்க பாஜோரான் பாம்பு காட்டிகிட்டு போனால் எப்படி இருக்கும்? எல்லாம் உண்டு தான். புதன்கிழமை சூசியப்பரட்ட போகிறாக்கள் இருக்கு, வியாழக்கிழமை ஆரட்ட போகிற நீங்கள், ஆ வேளாங்கண்ணி மாதாட்ட போகிறோம், வெள்ளிக்கிழமை கல்லற ஆண்டவர்கிட்ட போகிறது, சனிக்கிழமை. நீங்கள் எல்லாம் எவ்வளோ நல்ல ஆக்கள் தெரியுமா? கோயில் கோயிலாக திருவியாள்,
கோயில் தான், கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம். சுற்றி சுற்றி பார்த்தா கோயில்லான் இருக்குங்க. இதுக்குள்ள பாருங்கள் எத்தனை கோயில் இருக்குன்னு, எத்தனை கோயில் இருந்து, இங்கே பத்தி மாதா, செமால மாதா, அந்தோனியார், அதுக்குள்ள எத்தனை கோயில் இருக்குது, எல்லாத்தையும் போட்டு. அதுக்குள்ள திரேசம்மா கோயிலும் எங்கெங்கே திரும்பினாலும் கோயில் தான். மாறணுமா? ஆனால் போங்க கோயிலுக்கு. திங்கக்கிழமை எங்கே போகிற நீங்கள், குழந்தைகிட்ட போங்க. செவ்வாய்க்கிழமை எங்கே போகிற நீங்கள், அந்தோனியார்கிட்ட போங்க. போங்கோ போங்கோன்னு போய்கொண்டே இருப்போம். திருந்தினமாண்ட பிரச்சனையாக மனச்சாச்சியத்தோட கேட்டு பாருங்க, திருந்தினா நான் வேளாங்கண்ணி மாதா அந்திரானுக்கு போகாட்டி சில பேருக்கு இடுப்பு கொள்ளாது. அண்டைய முழுக்க ஒரே பேச்சும் ஒரே பிரச்சனை, வீட்டையும் சண்டை சச்சரம், புருஷனை ஏற்றி கொண்டு போகாட்டியும் பிரச்சனை. போடுறது போய் வாங்க, நல்லா எல்லா கோயிலுக்கும் போங்கோ. கோயிலுக்கு போகிறது பிரச்சனை இல்லை, மனம் மாறணும். அண்மையில் ஒரு டெலிஃபோன் கால் ஒன்று வந்துச்சு அன்பானவர்கள், எனக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது. மலேசியாவில் இருந்து கேட்டால் அவன் சொன்ன வார்த்தைகள் எனக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தான். படம் ஒன்று போட்டிருந்தார் அவர், அவருடைய கால்கள் துண்டிக்கப்பட்ட நிலை. எனக்கு ஏற்கனவே தெரிந்த ஒரு மனுஷன் அவர். அவர் அவருடைய மனைவி ரெண்டு பிள்ளைகளும் அவருடைய சொந்த சகோதரத்தை நம்பி மலேசியாவில் போயிருந்தார். அவர் உண்மையிலே இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட ஒரு மனுஷன். கடைசி சண்டையில் நான் இருந்தபோது அவரை சந்தித்தேன். மக்களுக்காக எவ்வளவோ உதவி செய்த ஒருவர். அவருடைய கால் துண்டிக்கப்பட்டது, ஒரு கால் துண்டிக்கப்பட்டு விட்டது, எடுக்கப்பட்டு விட்டது. அங்கே தன்னுடைய சொந்த சகோதரத்தை நம்பி போனவருக்கு ஏமாற்றம் ஏற்பட்டது. என்ன செய்யறேன்னு தெரியல. மேசன் வேலைக்கு போனார், அங்கே இன்ஃபெக்ஷன் ஆக்கி கால் கலட்டப்பட்டது. அடுத்த கால பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக பயங்கரமாக இருந்தது எனக்கு. அடுத்த காலம் அவருக்கு வெட்டப்பட வேண்டிய ஒரு நிலை. என்ன செய்யறேன்னு தெரியல. தற்கொலை செய்து கொள்ளுவோமா, நானும் என்னுடைய மனைவியும் ரெண்டு பிள்ளைகளும். நான் போனால் இதற்கு யார் இருக்க போகிறார், மனுஷிட்ட சொல்லியிருக்கிறார். என்ன செய்வோம், ஒண்டடியாக ஏதாவது குடித்து செத்து போயிடுவோமா, ஒண்டடியாக நாங்கள் சாவோம். மனுஷரை நம்பி நாங்கள் சொந்த சகோதரம் அன்பானவர்களே, சொந்த சகோதரத்தை நம்பி போனவர் ஒரு சில நாட்களுக்கு பிற்பாடு கொண்டே ஒரு பஸ் ஸ்டாண்டில் விட்டு போட்டு வந்தாரலாம், அங்கேயே அது போங்கோ அப்படின்னு சொல்லி. இவர் அழுது கொண்டு நின்றதை பார்த்து விட்டு ஒரு மலேசியாவை சேர்ந்த ஒரு மனுஷன் வந்து சொல்லியதாம், நீங்கள் அழ வேணாம், நீங்கள் வாங்கோன்னு சொல்லி ஒரு இடத்தை கொண்டே காட்டினாராம். இஞ்சி இருங்கோ. எத்தனை தடவைகள் ஆண்டவரங்களை பலப்படுத்துகிறார் தெரியுமா? அதுக்கு பிற்பாடு இவருக்கு கால் வெட்டப்படுகிற நிலத்தை கிட்டத்தட்ட 1,800,000 கொடுக்க வேண்டும். அந்த ஆஸ்பத்திரியிலே கொடுக்கறதுக்கு வழி இல்லை, ஒன்றுமே செய்ய முடியாது. எங்கட நாட்டை போல இல்லை மலேசியா, எங்கட நாட்டில் எல்லாமே ஃப்ரீ. கல்வி எங்களுக்கு இலவசம், எங்களுக்கு மருத்துவம் இலவசம். எங்கட நாட்டில் அப்படி தான் இருக்கிறது, அந்த நாட்டில் அப்படி அல்ல. 1,800,000 கொடுத்தால்தான் அவருடைய காலை வெட்டுவார்கள், அவர் இருக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த இன்ஃபெக்ஷன் ஏறி அவர் உடல் முழுவதும் அவர் இயலாமல் போய் இறந்து போய் விடுவார். இதான் நிலைமை. அழுது கொண்டு இருந்திருக்கிறார். என்ன செய்வது, மனைவி பக்கத்திலே, ஒன்றுமே செய்ய வழி இல்லை. ஒரு சிற்றாலயத்திலே போய் கதறி அழுதுருக்கிறாள் அந்த மனைவி. என்ன செய்கிறது, ஆண்டவரே ஏன் இப்படி எங்களை சோதிக்கிற, ஏன் எங்களை கஷ்டப்படுத்துகிற. அப்போது அன்பானவர்களே, திடீரென இவள் போய் ஹாஸ்பிட்டலில் பார்க்குற நேரத்தில் இவருக்கு ஆப்ரேஷன் நடந்து கொண்டு இருந்திருக்கிறது. ஒரு சத காசும் கொடுக்கவில்லை. அப்போது அங்கே இருந்த ஒரு தமிழ் பேசக்கூடிய ஒரு நர்ஸ் வந்து இந்த மனைவி இடத்துல சொன்னாலாம், எங்களுக்கு இன்றைக்கு தான் ஒரு ஆர்டர் வந்தது, கஷ்டப்பட்டவர்களுக்கு நீங்கள் ஃப்ரீயாக நீங்கள் ஆப்ரேஷன் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அவளுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டது. இன்றைக்கு தான் நான் ஆண்டவரிடத்துல மண்டாடினேன். சரி, இதெல்லாம் முடிந்த பிற்பாடு
சாப்பிடுவதற்கு ஒன்றுமே இல்லை, வேலை இல்லை, சாப்பிடுவதற்கு எதுவுமே இல்லை, கஷ்டப்பட்டார். அன்பானவர்களே, அதுக்கு பிறகு எனக்கு கால் பண்ணினார். எங்கேயோ இருந்து என்னுடைய நம்பரை எடுத்து நான் கால் பண்ண, சரியான கஷ்டமாக இருந்தது எனக்கு, ஆனால் அவருக்கு உதவி செய்யப்பட்டது. அவர் இங்கே வந்து வாழுவதற்கான ஒரு வீடு கொடுக்கவிருக்கிறோம் அவர் இருப்பதற்கு. நான் இதை சொல்லுகிறேன் அப்படின்னு சொன்னால், கடவுள் அன்பானவர்களே எங்கேயோ போய் தொலைந்து விடுவது அல்ல, கடவுள் பல மனிதர்களோடாக எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதனுடைய ஒரு அழகைத்தான் நான் சுவைத்து கொண்டே இருந்தேன். அவர் அன்றைக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் எனக்கு போட்டிருந்தார், கஷ்டமாக இருந்து. அவர் சொன்னார், எனக்கு என்னை ஃபாதர்ன்ற ஒரு கூப்பிடல, என்னை பேரை சொல்லி தான் கூப்பிடுவார் அப்படின்னு சொன்னப்பட்டு அவர் சொன்னார், கடவுள் இருக்கிறார், கடவுள் இருக்கிறார், என்னோடு கடவுள் இருக்கிறார், உங்களோடு கடவுள் இருக்கிறார், எல்லாரோடும் கடவுள் இருக்கிறார். அதை கடவுள் ஒவ்வொரு தடவை மெய்ப்பித்து கொண்டே இருந்திருக்கிறார். அன்பானவர்களே, நாங்கள் யோசித்து பார்க்கலாம், நான் அவ்வளோ பரிசுத்தமான புனிதமான ஆள் இல்லை என்றாலும் ஆண்டவர் எங்களை தூக்கி தூக்கி கொண்டு போகிறார் தானே? ஏன் எங்களை ஆண்டவருக்கு பிடிக்கும்? ஏன் ஆண்டவர் எங்களை தூக்கி தூக்கி கொண்டு போய் கொண்டிருக்கிறார்? இணைச்சட்டத்தில் நாங்கள் பார்க்கிறோம், ஒரு தந்தை தன்னுடைய மகனை தூக்கி செல்வது போல நான் உங்களை தூக்கி செல்லுகிறேன். ஏன் இறக்குறேன் என்று சொன்னால், முட்கள் கற்கள் எல்லாம் உனக்கு உன்னுடைய கால்களை பதம் பார்த்து விடும். நான் உன்னை தூக்கி கொண்டு போகிற ஆண்டவர். அன்பானவர்களே, அவன் எவ்வளவு தூரத்துக்கு இந்த ஆண்டவருடைய உடனிருப்பை அனுபவித்தான் தெரியுமா? ஒவ்வொரு தடவையும் தற்கொலை செய்து கொள்ளப் போகிறோம் என்று நினைக்கிற நேரத்திலே ஆண்டவர் ஒவ்வொரு மனுஷனூடாக அவனுக்கு உதவி செய்து கொண்டே இருந்திருக்கிறார். எப்படி இருக்கும்? பல நேரங்களில் நாங்கள் ஆண்டவரை விட்டு தொலைவில் போய்கொண்டே இருக்கிறோம். நினைச்சு பாருங்க அன்பானவர்களே, நாங்கள் எவ்வளவு நேரத்திலே ஆண்டவரை விட்டு தொலைஞ்சு போயிருக்கிறோம், ஆண்டவரை விட்டு தூர விலகி இருக்கிறோம், தேவையற்ற விடயங்களை பற்றி சிந்தித்து சிந்தித்து நாங்களும் அழிந்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் எங்களை தேடி வரார், பார்த்துறீங்களா? ஒரு அருமையான நேரம் அன்பானவர்களே. உண்மையிலே என்னுடைய வாழ்க்கையை நான் முற்று முழுதாக ஆண்டவர் இடத்திலே திறந்து காட்டுகிற நேரம். எல்லாரை பற்றியும் ஆண்டவருக்கு வடிவாக தெரியும், நாங்கள் அவருக்கு சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. ஆனால் ஆண்டவரை நாங்கள் தேடி வருகிறோமா என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அன்பானவர்களே, மீண்டும் மீண்டும் எங்களுக்கு ஆண்டவர் காலங்களை தந்து கொண்டே இருக்கிறார். மீண்டும் மீண்டும் எங்களுக்கு ஆண்டவர் எல்லா வகையான காரியங்களையும் தந்து கொண்டு தான் இருக்கிறார். மீண்டும் மீண்டும் ஆண்டவர் எங்களை அன்பு செய்து கொண்டே இருக்கிறார். மீண்டும் மீண்டும் ஆண்டவர் எங்களை தன்னுடைய அன்பு பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டே இருக்கிறார். மீண்டும் மீண்டும் எங்களுக்காக தன்னை கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆண்டவருக்காக நான் எதையும் செய்கிறேன், என்ன மகிழ்ச்சியோடு இருக்கிறேன் அன்பானவர்களே. மனிதர்களை நான் பார்க்கின்றேன், எத்தனை மனிதர்களை நான் வெறுத்து ஒதுக்கி இருக்கிறேன், என்னுடைய வார்த்தையினாலே காயப்படுத்தி இருக்கிறேன், கஷ்டப்படுத்தி இருக்கிறேன், வேதனைப்படுத்தி இருக்கிறேன், அவர்களுக்கெல்லாம் இவ்வளவோ துன்பங்கள் வேதனைகள் கஷ்டங்களை கொடுத்திருக்கிறேன். ஆனால் நாங்களும் மனுஷர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சரி, இப்போ நாங்கள் நினச்சி பார்ப்போம், ஒரு நேரத்தில் ஆண்டவருடைய வல்லமை எனக்குள் எப்படி இருக்கிறது என்பதை நாங்கள் பார்ப்போம். ஆண்டவர் எங்களோடு இருக்கிற நேரம், ஆண்டவர் இயேசுனுடைய தெய்வீக ஆசீர்வாதத்துக்கு நாங்கள் எங்களை கொடுக்கவிருக்கிறோம். இயேசு எங்களோடு மிக முக்கியமான இந்த நேரத்திலே எங்களோடு இருக்கிற நேரம். ஆண்டவரை நாங்கள் அனுபவிப்பதற்கு ஆண்டவர் மீண்டும் மீண்டும் அழகான சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறார். நீங்கள் நினச்சி பாருங்க, இப்படியான ஒரு நிலையிலே, தற்கொலை செய்து கொள்ள போகிறேன் என்கின்ற நிலையிலே ஏதோ ஒரு மனிதனூடாக ஆண்டவர் அவர்களோடு பேசினார் தானே? எப்படி இருக்கும் அன்பானவர்களே? அவர் எனக்கு சொன்னார், நான் ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவரை நினைத்து கொண்டே இருக்கிறேன். அன்பானவர்களே, ஆண்டவர் எங்களோடு தன்னுடைய அழகான பிரசன்னத்தை தந்து கொண்டிருக்கிறார். எனவே நாங்களும் எங்களை முற்று முழுதாக ஆண்டவரிடத்திலே ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். முழந்தால் படியிடுவோம், எங்களுடைய தேவைகளை ஆண்டவருடைய பாதத்திலே சமர்ப்பித்து மன்றாடுவோம்.
ஆற்றல் மிக்க தந்தையே இறைவா, திரு அவையில் தங்கள் வாழ்வை தாம் சொல்லாலும் செயலாலும் இயேசு கிறிஸ்துவின் போதனைகளை தமதாக்கி கொண்டு செயல்படும் ஒவ்வொரு பணியாளர்களுக்கும் தங்கள் வாழ்வை காட்டும் வாழ்வாக்கி இறை பணியாற்றிட வரமிரள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இரக்கத்தின் தேவனே, இக்கால சூழ்நிலைகளுக்காக மன்றாடுவோம். காலநிலை மாற்றங்களால் ஏற்படும் பஞ்சம், வெப்பநிலை அதிகரிப்பு, பயிர் செய்கைகள் அழிவு என பல்வேறு நிலைகளில் துன்புறும் அனைவரையும் உம்முடம் ஒப்படைக்கின்றோம். இவற்றை நீரே கண்ணோக்கி இயற்கையின் பாதிப்புகளிலிருந்து அனைவரையும் பாதுகாத்துள்ள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நோய் தீர்க்கும் நாயகனே, பலவித நோய்களால் வேதனையுற்று வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்களை கண்ணோக்கி பாரும். நீர் நோயாளர்களை தொட்டு குணப்படுத்தியது போல எங்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு நோய்களிலிருந்து விடுதலை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அவர்களுக்கு கொடுத்தருளியே, அதில் சகல மகிமை ஒன்றாயிருந்தது. சபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திரு உடல் திரு இரத்தம் ஆகியவற்றின் தூய மறை பொருளை வணங்கும் நாங்கள் உமது மேட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகள அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரன் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.
இறைவா படை